வணக்கம். நீங்க பாத்துட்டு வருது மாஸ்டர் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுப்பேட்டை படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 வீடியோஸா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி புதுப்பேட்டை படத்தோட ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் பண்ணுங்க, ரியாக்ஷன் பண்ணுங்கன்ட்டு எத்தனை டைம் கமெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்றதே அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அத்தனை டைம் வந்து கமெண்ட் பண்ணிட்டாரு, எனக்கே கமெண்ட் அவ்வளோ காட்டல, அது வந்து ஸ்பேம்ல சேர்த்திருக்கும். அதனால வந்து எத்தனை டைம் கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். அத்தனை டைம் இந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து நம்ம இன்னைக்கு புதுப்பேட்டை படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததே எனக்கு தெரியாது, இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கலாம் விரும்பல. ப்ரீமியர் பண்ணப்ப இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். ஆனால் ட்ரெய்லருக்கு முன்னாடியே நம்மலாம் படத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால ட்ரெய்லர் கட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் எனக்கு மேக்ஸிமம் எதுவும் ஞாபகம் இல்லை. அந்த ஒரு ரீசன்கோசரமும் இத்தனை டைம் வந்து இவர் கேட்டிருக்காரு. யார் கேட்டிருக்காருன்னு சொல்ல மாட்டேன்ல, யுவராஜ் பிளேரும் அப்படிங்கிறவர் தான் வந்து கேட்டிருக்காரு. அவரு இத்தனை டைம் கேட்டிருக்காரு நம்ம செய்யாமல் எப்படி இருக்க முடியும். அவருக்கோசரமும் எனக்குமே பெருசாக எதுவும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறதுக்கோசரமும் இந்த வீடியோ செய்கிறேன். யார் நடிச்சிருக்காங்க, மியூசிக்காரு, டைரக்ஷனாரு, அதெல்லாம் சொல்லணுமா? அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். இந்த சீன் தாங்க சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். இந்த சீன் எலெக்ஷன் வரைக்கும் போது அவன் தேவையில்லை, இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. ஒண்ணு ஒரு நாளைக்கு பெல்ட்டாலும் இப்ப இருக்கிற கரன்சி நிறைய கூட இந்த சீன் செட் ஆகும். இந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிரெடிட் யாருக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமா வந்து எடிட்டருக்கு தான் போகணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஒரு கிளாசிக்கான கட்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக டக்கு 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 கட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து சென்டரில் வந்து எவன்டா அது பென்சிலில் கோடு போட்ட மாதிரி அப்படின்னு ஒரு ஜாலியான மூடு நம்மளை மாற்றி விட்டு அப்புறம் திருப்பி கடைசியாக போக போக அப்படியே இன்னும் சீரியஸாக எடுத்துகிட்டு போய் அப்படியே ட்ரெய்லர் முடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் கிரெடிட் நிச்சயமாக வந்து எடிட்டருக்கு தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த கிளாசிக் கட்ஸ். அதுதான் வந்து இந்த ட்ரெய்லர் தான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் சொல்லியிருப்பேன், இந்த சீன் தாங்க சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, அந்த சீன் தான் உண்மையிலே சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும். படம் பார்த்தவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், சுற்றி ஒரு 50 பேர் இருப்பாங்க, 2 கத்தி கையில் வச்சுருப்பாரு, சண்டை போடுற மாதிரி வந்து சீன் வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த சீன் கொரியோகிராஃப் பண்ணுறது. ஃபைட் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும், கேமராவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சூப்பராக செஞ்சுருப்பாங்க. இன்னமும் அந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்கும். கையில் கன்று வச்சுட்டு அப்படியே வந்து லூஸு மாதிரி கத்திட்டு ஓடுவார் உள்ள, அந்த சீன்லாம் அவ்வளோ வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் இப்போ பார்க்க பார்க்க அப்படியே வந்து இந்த 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த சீன்லாம் அப்படியே வந்து வந்து போச்சு. லிப்ஸிங்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தேன் நான், எத்தனை பேர் நோட் பண்ணிங்க அப்படின்னு தெரியல. அப்படியே ஞாபகம் வந்து வந்து போக போக அப்படியே நானும் சும்மா பேசிகிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை. அகெயின் வந்து இது படத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் பார்க்குறது அப்படிங்கிறது வேறு, படம் ரிலீஸாக இத்தனை நாள் கழித்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறது அப்படிங்கிறது வேறு. ஏன்னா நமக்கு படத்தில் இருக்கிற எல்லா சீனும் தெரியும், இருந்தாலுமே இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யுவன் என்னங்க சொல்கிறத அவரை
இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பீட் கேட்கும் போது வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொஞ்சம் கூட வந்து வயசான மாதிரி தெரியல. அதுவும் இந்த தண்ணி கொண்டு போகிற பொண்ணே அப்படின்னு சொல்லி அந்த லைன் வரும். கிட்டத்தட்ட அதெல்லாம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடுற நிலமா தான் நான் எந்திரிச்செல்லாம் ஆடினேன் அப்படின்னா வந்து மேலே போயிருக்கும், தலை பாதி தான் தெரிஞ்சிருக்கும், அதனால் வேணாம் அப்படின்னு வந்து அப்படியே உட்காந்துட்டேன். நான் எல்லாருமே மேக்ஸிமம் சொன்ன விஷயத்த தான் இப்போ நானும் சொல்ல போகிறேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கேங்ஸ்டர் ஃபிலிம்னு தான் சொல்லுவோம் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு படம் வரணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அரிது, வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி வந்து கிடையாது, அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா இதில் அந்த மாதிரி கதை, பாட்டு, மியூசிக்கு ரொம்ப கஷ்டம், சென்சாரு அதெல்லாம் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து திருப்பி இந்த மாதிரிலாம் கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் கரெக்டாக அமைஞ்சு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக கிடைச்ச ஒரு படம் வந்து இது. ஆனால் இதுக்கு மேலே இந்த மாதிரி படம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து பட்டாசில் பார்த்த தம்சாப்பா இது அப்படின்ட்டு வந்து கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். எப்படி இந்த ட்ரெய்லர் மிஸ் பண்ணேன் அப்படின்னா தெரில, வந்தப்போ அந்த 4 மந்த்ஸுக்கு முன்னாடி எப்படி இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் வீடியோவாக பண்ணாமல் போனேன் அப்படின்னு வந்து தெரியல. எப்படியோ வந்து சஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டேன், சஜஸ்ட் பண்ண போக்கு வந்து மறுபடியும் ஒரு தேங்க்ஸ். எப்படியோ வீடியோவாக செய்யாமல் விடலை, செஞ்சிட்டேன். அது வரைக்கும் வந்து ஹாப்பி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.